குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். குவைத்தில் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன்பவர் ஏற்கனவே அறிவித்தது போல 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான விசா புதுப்பித்தல், பல்கலைக்கழக சான்றிதழ் இருந்தால் மட்டுமே புதுப்பித்தல் செய்யப்படும் என அறிவித்திருந்தது. மேலும் பல்கலைக்கழக சான்றிதழ் இருந்தாலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களின் விசாக்களை புதுப்பித்தல் செய்ய புதிய வழிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தாங்கள் ஒரு துறையின் நிபுணர்கள் என்று நிரூபித்தால் மட்டுமே அவர்களுடைய விசா புதுப்பித்தல் செய்யப்படும். மேலும் 70 வயது அதற்கும் மேற்பட்டவர்களின் விசா புதுப்பித்தல் செய்யப்பட மாட்டாது. குவைத்திற்கு வரும் பயணிகள் அனைவருக்கும் 2 PCR டெஸ்டுகள் செய்யப்படும் என அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதற்கான கட்டணமாக 50 தினார்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணம் விமான டிக்கெட் எடுக்கும்போது பயணிகள் கூடுதலாக செலுத்த நேரிடும். அதன்படி முதல் PCR டெஸ்ட் விமான நிலையத்திலும், 2வது தனிமைப்படுத்துதல் காலத்தின் போது 7 நாட்களுக்கு பிறகு எடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போரின் எண்ணிக்கை 180,000 நபர்களாக உயர்ந்துள்ளது. அம்னிஸ்டி எனும் பொது மன்னிப்பு கடந்த டிசம்பர் மாதம் முதல் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரி 31 வரை அதை நீடித்து குவைத் அரசு உத்தரவிட்டிருந்தது. எனினும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களில் வெறும் 2,500 நபர்கள் மட்டுமே இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி உள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வரும் ஜனவரி 31 வரை இந்த பொது மன்னிப்பு காலம் முடிவடைய உள்ள நிலையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இன்றைய குவைத் தினாரின் மதிப்பு 239 ரூபாய் 234 காசுகள். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் 400 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 18 தினார் 200 ஃபில்ஸ். குவைத் வானிலை அறிக்கை. இன்றைய வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம், சப்ஸ்கிரைப் செய்வோம், மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம். நன்றி.